அதனாலும் பன்னீர் நான் மண்டா நான் கொலகாண்ட ஆயிருவேன். ஏய் இல்ல இல்ல இல்ல, இங்க பாத்துக்கங்க. ஏய் இல்ல, ஏய் நான் சும்மா இதெல்லாம் கேட்டு வேலைக்காவது, இதெல்லாம் வேலைக்காவது, இதெல்லாம் வேலைக்காவது. நான் வந்து என்னன்னா சேனல் டெலீட் பண்ணிட்டு இதோட ஃப்ரெண்ட்ஷிப்ப முடிச்சிட்டு நான் மட்டும் அப்படியே போயிடுறேன்டா. எங்கயாச்சு பாருங்க. சவுண்ட் கம்மி பண்ற கொஞ்சம், அங்க இரு இரு டென்ஷன்ல. டேய் என்னடா என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் உன்கிட்ட கேட்டதான்டா ட்ரோல் வீடியோ போட்டேன். ஆமா பாய், அதுக்கேண்டா ஃபன் இது ஸ்ட்ரைக் கொடுத்து வச்சிருக்க? ஸ்ட்ரைக்கா? ஆமா, வீடியோ வந்து தூக்கி இருக்காங்க, நீ தான் கொடுத்துருக்க போல. பாய் இது என்ன பாய் போங்க இருக்கு? டேய் என்னடா தெரியா, ஏய் நம்பி வச்சு கழுத்த இருக்கிறியாடா பாய். ஸ்ட்ரைக்குக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது எனக்கு. அப்படியே போய் சொல்றடா, இப்பதான் நான் போட்ட வீடியோ ஒரு மணி நேரம் போயிச்சு, அப்படியே வியூஸ் வந்து டவுன் ஆயிருந்துச்சு. டப்புன்னு வந்து வீடியோ காணோம், தூக்கி விட்டாங்க. என்னடா உங்ககிட்ட கேட்டதான்டா வீடியோ நான் எடுத்தேன், ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து எடிட் பண்ணா அவன் இது மாதிரி பண்ணிட்ட. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? உன்னை தம்பி போல நினைச்சிட்டு இருந்தாடா. கேவோ இப்படி பண்ணிட்ட, நல்லா முதல்ல குத்துறீங்கடா. பாய் இப்படிலாம் பேசாதீங்க, ஸ்ட்ரைக்குக்கே எனக்கு அர்த்தம் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இன்னொன்னு, அது என்ன காரணத்துக்கு துக்குனாங்க? என்னை ட்ரோல் பண்ணது அவங்களுக்கே பிடிக்கல, அதனால துக்கி இருக்காங்க. தலைபாய் நீ இருக்கி ஏதாச்சும் பேசுறியா? அவர் இவ்வளவு பேசுறாரு. கலாய்கிறீங்க நல்லா, உங்ககிட்ட கேட்டு பண்ண பாத்தியா? தெரியாது என்ன பாத்தியா, நீ அங்க நிக்கிற. ஏ மூதேவி, ஸ்ட்ரைக் எப்படி குடு, நீ வேற ஏன் கூட சேர்ந்துட்டு பேசுற? அதான் தெரியாதுல்ல. ஏய் குடுத்துருப்படா, நீ உனக்கு தான் எல்லா ஃப்ராடும் தெரியுமே. பாய் போடா 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 பாய், நீ அதுல இல்ல. சேனல்ல வேணாலும் எல்லா வீடியோவும் நிறைய வீடியோ போட்டிருப்போம் ப்ரோ, கேஓன் யூஸ் பண்ணிருப்பேன். எல்லாத்தையும் ஒரே வாட்டி மூணு வாட்டியும் கொடுத்து சேனலே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, எதுக்கு ஒண்ணு மட்டும் பண்ணிக்கிட்டு? நான் உங்ககிட்ட கேட்டுதானே பண்ணேன். ஐயோ பாய், காவடி பண்றீங்க. ஐயோ பாய், அவன் யூடியூப்ல எதுக்கோ தூக்கிருக்காங்க, நானா தூக்குனேன்? ஏய் நான் தான் உனக்கு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் அனுப்புறேன் பாரு. பாய் அதுல தெளிவா போட்டிருக்காங்க பாருங்க, இது வந்து நாங்க தற்காலிகமா தூக்கிருக்கோம் அப்படின்னு. தற்காலிகமா தூக்கி வச்சிரு, இது என்னடா இது? லாக்டவுன் தற்காலிகமா போட்ட மாதிரி சொல்ற? இது இது சீரியஸே கிடையாது. வீடியோ திரும்பி வந்துறேன், நானா ஸ்ட்ரைக் கொடுக்கல. அது வந்து என் மேல இருக்க பாசத்துல யூடியூப் ஸ்டைல பண்ணிட்டாங்க. ஏய் எப்படா நீ இங்க பாடுறா? கேஓ தமிழன் சேனல் தான் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க, கொட்ட எழுத்துல வந்து மெசேஜ் வந்துருக்கு. எங்க பாய் நீ வேற? ஏன் பாய் அங்க பாரு பாய், நான் ஸ்ட்ரைக் கொடுத்தேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ வேற என்ன சட்டப்பாயில இருக்க மாதிரி எடுத்து குடுக்கற?
பாத்துக்கிறேன்டா. ஆனா சத்தியமா பாய் பாய் நீ கடுப்பாகுது. வேற எனக்கு ஏன் பாய் ஸ்ட்ரைக் எனக்கு போறேன் தல பாய் வேணா நானே டெலிட் பண்ணிடுறேன்டா எல்லா வீடியோவும். அப்டேட் சேனலும் க்ளோஸ் பண்ணி நானும் போயிடுறேன். ஐயோ இறா இறா பேசிடலாம். எதுக்கு தல பாய் நீங்க இங்க இங்க பாருங்க நீங்க அங்க சிரிச்சுட்டே பேசுறது அவர் சூடாகிறாரு. அதாவது என்னன்னா யாரு பேசுறது சூடாவது நீ சித்தின்னு பேசிருந்தா அப்படிதான் காண்டாவும். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணி போட்டிருப்பான். ஐயா நான் ஸ்ட்ரைக் கொடுக்கறேன் ஸ்ட்ரைக். ஐயோ ஒரு நாள் உட்காந்து எடிட் பண்ண வீடியோடா அது எங்க இப்பெல்லாம் தேடி எடுத்து வச்சு ஓ வீடியோ பார்த்து அதுல எது காமெடியா இருக்குன்னு எடுத்து போடுறதுக்குள்ள விடிஞ்சிடுச்சுரா. பாய் நம்ம பண்றது எல்லாமே அப்படி இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. சோ வி நாட் அப்ளைட் எ ஸ்ட்ரைக் டு யுவர் சேனல். அதாவது ஸ்ட்ரைக் கொடுக்கலையா உங்க சேனலுக்கு? நாங்க ஸ்ட்ரைக் தரல. இது வந்து இந்த வீடியோ வந்து அப்புறம் நீ தான் பண்ண இதெல்லாம் நீ தான் பண்ண ஒத்துக்கிற. ஐயோ வாய் நீ அந்த ஸ்கிரீன் ஷாட் வர பயப்படுத்தேன் சொல்றேன் நான் ஒத்துக்கிறேன். அது அந்த ஸ்கிரீன் ஷாட் இல்லப்பா எனக்கிட்ட இன்னொரு ஸ்கிரீன் ஷாட் இருக்கு. கேஓ தமிழன் நம்ம சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு மெசேஜ்ல. அது உங்ககிட்ட இங்கிலீஷ்ல சொன்னாலும் நீ வந்து அதுக்கு நிறைய கேள்வி கேட்ப. என்னாலையும் வந்து இங்கிலீஷ்ல சொல்ல முடியாது. லவ் பர்ன் ஆயிடும். உண்மையா குட்டியா ஏதாவது பிராங்க் பண்றேன்ட்ட நம்பி ஒரு நாள் உட்காந்து எடிட் பண்ணி போட்டா இப்படி நடந்தா எப்படி இருக்கும்? நான் என்னத்தை சொல்லுவேன் என்னடா ஒரு விஷயம் சொல்றேன் நக்கலா பதில் சொல்றேன் கூட தெரியாது அப்படின்னு சொன்னா எனக்கு இருக்கும். நான் இவ்வளவு வந்து சீரியஸா சொல்றேன்டா பாய் சத்தியமா எனக்கு ஸ்ட்ரைக் அடிக்க தெரியாது பாய் அவனுங்க ஜாலியா பேசுறான் குட்டுந்தான் ஒத்து இருப்பான். சத்தியமா குடுக்கல பாய் நான் குடுத்தனாவே சொல்லுவேல. அந்த வீடியோக்கு எதுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தானோ அதுக்கு வந்து 20,000 ரூபாய் கொடுக்க சொல்லு. 20,000 ரூபாவா? ஒரு வீடியோ பாய் லாஸ்ரா கம்பெனி லாஸ்ல போகுதுரா. அவன் பண்ணதுனால அப்படியே லாஸ் ஆயிடுச்சு சேனல்ல. பாய் இது என்ன பாய் நாங்க 20 ரூபாய்க்கு இப்பதான் தியோகி ஈசி ஏத்துறதுக்கு 20 ரூபாய் இல்லாம தெரிஞ்சோம். ஏய் 20,000 ரூபாடா ஃபைனல். என்னடா புதுக்கு 20,000? இல்லனா சேனல் டெலிட் பண்ணிட்டு நான் அந்த போயிடுறேன்டா. டெய் போயிடுறேன்டா வேணாம்டா இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்டா. என்னடா நம்ம கிட்ட போயிட்டு இவ்ளோ காசு கேக்குறீங்களே ஏதோ இல்லாயிரத்துக்கு 10 ரூபாய் இல்லாம கேட்டு தன்ராஜ் கிட்டயோ கேவா கிட்டயோ. நாளைக்கு காலையில் தரமான செய்தியுடன் சந்திக்கிறோம். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. 20,000 ரூபாய் கேட்டோன்னு எல்லாரோட முகத்திலயும் வந்து அப்படியே ஒரு மாதிரியே ஒரு எக்ஸ்பிரஷன் வந்தது. அப்படியே நான் சிரிச்சிட்டேன். இல்லைன்னா ஒண்ணு ஓட்டிருப்பேன்.
தன்ராஜு கால் இருக்க இந்த கால் ரெக்கார்ட் இருக்கும்ல என்ன ஒரு நடிப்பு என்ன எத்தனை நாளுமே நம்மள கலாய்க்கிறத அவங்களே போட்டுட்டு இருப்பாங்க இன்னைக்கு அவங்களுக்கே தெரியாம நம்ம போடுறோம் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தன்ராஜ் மொபைல் எப்பயுமே அதுவா ரெக்கார்ட் ஆயிரும் அந்த ரெக்கார்டு தான் இது இதை வாங்கும்போது நான் மட்டும் வர்றேன் இதுக்காகவே லைக் கொடுத்துருந்தேன் டெவில் இண்டி பைக் இதை ஷேர் பண்ணிருங்க சரியா அவருக்கு தெரியணும்ல நான் சொல்ல மாட்டேன் நீங்க தான் கண்டுபிடிச்சு வைக்கணும் அவரை அப்பனா நம்ம சொன்னோம்னா நம்ப மாட்டாரு நீங்க போய் சொல்லிருங்க அடே அங்க பாருறா நீ பேசுறதுல அங்க ரெக்கார்டா வந்திருக்கியா அப்படின்னு மறக்காம அங்கேயும் போய் டெவில் இண்டி பைட்ட சொல்லிருங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையன்றதை அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கு ஃபன்னா இருக்குமே அப்படின்ற காண்டி அந்த வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் என்னன்னா அதாவது எந்த தவறு பண்ணியிருந்தாலும் உங்கள் டிப்பிள்ளை மன்னித்து விடும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவரான நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பை பாய் டாடா.